विलोकयन्ति धन्याः मरकतभूधरमातृकायमानं व्यपगतपरिकर्मवारवाणं मृगमदपङ्कविशेषनीलमङ्गम्। 46வது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து. இதுவும் அந்த அர்ச்சா திருமேனி மேலே ஒரு ஈடுபாடு சுவாமி தேசிகனுக்கு வரதனிடத்தில். 45வது பத்தியத்தில் பூயோ பூயா புலக நிச்சிதைகின்ற பத்தியத்தில் அந்த பாகவதோத்தமர்களை ஸ்மரிச்சின்றார். எப்படி அவா தாங்களும் அனுபவித்து பிறர்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்படுமாறு அந்த இனிப்பை எல்லாருக்கும் பரிமாறுறாளாம். அந்த தனக்கு கிடைச்ச அந்த இன்பத்தை அடுத்தவாளுக்கும் பகிர்ந்துக்கிறார், அவளுக்கும் அந்த இனிமையை கொடுக்குறான்னு சாதித்தார். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற ரீதியில். இப்போ இந்த 46வது பத்தியத்தில் ஒரு விசேஷமான ஒரு ஈடுபாடு. முன்னமே சொன்னோம், அர்ச்சானுபவம்ன்றது ஒரு தனியான அனுபவம். எல்லாருக்கும் ஒரு திவ்ய தேசத்தில் வாசம் பண்ணுற பாக்கியம் கிடைக்காது. அந்த திவ்ய தேசத்தில் வாசம் பண்ணாலும் அடிக்கடி போய் இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்காது. அப்படியே சேவித்தாலும் அந்தரங்கமாக சேவிக்கக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்தரங்கமானு சொல்லிச்சு, சில சமயங்களில் திருமஞ்சனம் பண்ணிச்சு பொதுவாக திருவாபரணங்களெல்லாம் கழட்டிட்டு அந்த திருமேனிக்கு திருமஞ்சனம் ஆகும். இன்னும் சில விசேஷமான திருமஞ்சன காலங்களில், குறிப்பாக ஜேஷ்டாபிஷேகம் பண்ணுற காலங்களில் திருவாபரணம் என்ன கவச்சம் என்ன எல்லாத்தையுமே கழட்டிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகும். அடியன் ஒருவேளை அதை சேவிச்சிருந்தேன்னா இந்த பத்தியத்தை இன்னும் கூட சிறப்பாக வியாக்கியானம் பண்ணலாம். அடியனுக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிட்டலை வரதனை அந்த மாதிரி ஒரு ஜேஷ்டாபிஷேகத்தை போது சேவிக்கிறதுக்கு. அதை சேவிச்சவா இதை இன்னும் நல்லா ரசிக்கலாம். சுவாமி அந்த அனுபவத்தை இங்கே பத்தியமாக்கியிருக்கார். எம்பெருமானோட திருமேனியை பார்த்தா, அந்த தசையில் எம்பெருமானோட திருமேனியை பார்த்தா மரக்கத மலைக்கே இதுதான் ஒரு மூல வடிவம் மாதிரி இருக்கான். அதற்கு மேலே எப்படி கேட்டால், அந்த கஸ்தூரி மிருகமதம் சொல்லுவோம், அதாவது அந்த கஸ்தூரியினுடைய அந்த இது இருக்கணும், அந்த குழம்பு அல்லது அந்த பங்கா, அதை அதில் இருக்கக்கூடிய நீல நிறத்தை இன்னும் மேலே சேர்க்கறதுனால இன்னும் அந்த திருமேனி வந்து இன்னமும் ஒரு இயற்கையாகவே ஒரு நீல நிறம் பெற்றதை போல் இன்னும் நல்லா சிறப்புற்று விளங்குறதான். அப்படிப்பட்ட ஏகாந்தமாக கிடைக்கக்கூடிய சேவை எல்லாருக்கும் கிடைக்குமா? அந்தரங்கமாக கைங்கரியம் பண்ணக்கூடிய புண்ணியசாலிகளுக்கு கிடைக்கும், அவளுக்கு அது கிட்டுன்னு சாதிக்கிறார். வரத வரதன வரந்தரம் எம்பெருமானே, இதுதான் சம்போதன பதம். விலோகயந்தி தான் கிரியாபதம். விலோகயந்தி விசேஷன லோகயந்தி, லோகயத்தின்னு சொன்னால் காண்கிறான், லோகயந்தின்னு காண்கின்றனர் பன்மை அது. வீன்றது உபசர்க்கம், விலோகயந்தி விசேஷித்து அனுபவிக்கின்றனர்னு சொல்லலாம். சேவி நம்ம சேவிக்கிறோம்னு சொல்லுவோம், விஷுவலாக பார்க்கறதும் சொல்ல மாட்டோம், பெருமாளை சேவிச்சான்னு சொல்லுவோம், அது சேவித்தல். யாருன்னு கேட்டால் தன்யாக விலோகயந்தி, தன்யாகன்னு சொன்னால் பாக்கியசாலிகள், தன்யக தன்யோ தன்யாக. எதை சேவிக்கிறார்கள்னு சொன்னால் தவ அங்கம், அங்கம்னா உன்னுடைய திருமேனி. இந்த இடத்துல தவனா உன்னுடைய, ஷஷ்டி ஏகவச்சனம், உன்னுடைய திருமேனியை பாக்கியசாலிகள் சேவிக்கும் பாக்கியத்தை பெறுகின்றனர் அல்லது சேவிக்கின்றனர். அது எப்படிப்பட்ட திருமேனின்னு கேட்டுண்டா, அதுக்கு சொல்கிறார் வியப்பகத பரிகர்ம வாரவானம். வியப்பகத அபகத, அபகத வி உபசர்க்கம் வியப்பகத, அபகதன்னு சொன்னால் நீக்கப்பட்ட, வியப்பகதன்னா அதே அர்த்தம்தான், களையப்பட்டன்னு அர்த்தம், கழற்றப்பட்டன்னு அர்த்தம். பரிகர்ம வாரவானம், பரிகர்மன்னா ஆபரணங்கள், வாரவானம்னா அந்த கபச்சம் இத்தியாதிகள்லாம். அப்போ கழற்றப்பட்ட அந்த திருவாபரணங்களும் ஆயுதம் கவச்சங்களையும் உடைய திருமேனி, அப்படிப்பட்ட அங்கம், அங்கத்துக்கு விசேஷனம் இது. அது எப்படிக்கும் கேட்டால் மரகத பூதர மாத்ருகாயமானம். மரகதம் நமக்கு தெரியும், பச்சை பசைன்னு இருக்கும். பூதரன்னு சொன்னால் மலைக்கு பெயர், பூதரகன்னு மலைக்கு பெயர், பூபிருத் பூதர இதெல்லாம் வரும்.
அந்த மலைக்கு மாத்ருகாயமானம், மாத்ருகான்னு சொன்னால் அது ஒரு சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், மூல வடிவம்னு. மாத்ருகாயதே அப்படின்னு சொன்னால் அது அந்த ஒரு மூல வடிவமாக ஆகின்றது. அதுக்கு சாணச்சி பத்தியம் போட்டால் மாத்ருகாயமானம், அதாவது மூல வடிவாக ஆகின்றதாய் அப்படின்னு தாத்பரியமாகுது. அப்படி உன்னுடைய அந்த வியபகத பரிகர்ம வாரவான மங்கம் இருக்கே, அது மரகத மலைக்கே ஒரு மூல வடிவம் போன்றதாக இருக்கான். அதுக்கு மேலே சொன்னார் மிருகமத பங்க விசேஷ நீளம். மிருகமத பங்கன்றது அந்த கஸ்தூரி வாசனா விசேஷம். அது பங்கன்னு சொன்னால் அதனுடைய ஒரு பேஸ்ட்னு வச்சுக்கலாம், சாண்டல் பேஸ்ட் மாதிரி அந்த கஸ்தூரியான பேஸ்ட்டு. அதனால் சேர்க்கப்பட்ட விசேஷ நீளம், ஒரு நீல நிறம், அதனால் சேர்க்கப்பட்ட அந்த நீல நிறம் இருக்கே, அப்படிப்பட்ட உன்னுடைய திருமேனி தவ அங்கம் தன்யாக விலோகயந்தி. இதுதான் அந்த பத்தியத்துக்கு அன்வயம். ஒரு செய்வோம்னா வரத வியபகத பரிகர்ம வாரவானம் மரகத பூதர மாத்ருகாயமானம் மிருகமத பங்க விசேஷ நீளம் தவ அங்கம் தன்யாக விலோகயந்தி. வரதனே வியபகத பரிகர்ம வாரவானம், விளக்கப்பட்ட அல்லது கயற்றப்பட்ட திருவாபரணங்களையும் கவச்சங்களையும் உடைய உன்னுடைய திருமேனி, அது எப்படி இருக்குன்னு கேட்டால் மரகத பூதர மாத்ருகாயமானம். மரகத மலைக்கே ஒரு சோர்ஸ் மாதிரி இருக்கான், மூல வடிவம் மாதிரி இருக்கான். மிருகமத பங்க விசேஷ நீளம், மிருகமத பங்கன்னா அந்த கஸ்தூரி, அந்த சந்தன குழம்பு மாதிரி, இது ஒரு கஸ்தூரி குழம்பு. அதனால் சேர்க்கப்பட்ட நீல நிறம், அந்த பச்சை நீளமாக சேர்ந்து உன்னுடைய அந்த திருமேனி இருக்கே, தவ அங்கம் தன்யாக கில விலோகயந்தி. பாக்கியசாலிகள் என்றோ காண்கின்றனர் சேவிக்கின்றனர்னு தாத்பரியமாகுது. இதுதான் 46வது பத்தியத்துக்கு அன்பையும் அர்த்தமாகின்றது.